வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்க வெங்கடேஷன் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வானிலை அறிக்கை 5 மார்ச் 2022 உங்களுக்காக. இன்றைய வானிலை அறிக்கையை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த உண்மையான வானிலை அறிக்கை உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நோட்டிஃபிகேஷனாக வேணும் அப்படின்னா, இல்லை டெய்லி வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும், வானிலை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் தொட்டு ஆல் அப்படிங்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய டெய்லி வானிலை அறிக்கை சுட சுட நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபேஸ்புக் பேனலாக இருந்தால் நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு லைக்கும் பண்ணிவிடுங்க. மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்றைக்கி காணொலிக்குள்ளே வாங்க. இன்றைக்கி காணொலியில் நம்ம மிக முக்கியமாக பார்க்க போகிற விஷயம், அசனி புயல் உருவாகுமா உருவாகாதா, மாற்றங்கள் என்னென்ன இருக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின ஒரு புரிதல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நம்ம எதிர்பார்த்த அந்த நிகழ்வு சென்னையிலிருந்து 387 அதாவது 390 கிலோமீட்டர் தூரத்துலையும், அதே நேரத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்தும் அதே டிஸ்டன்ஸ்லையும், அதே நேரத்தில் 400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வேதாரண்யத்திலிருந்தும் நடு, அதாவது தமிழகத்துக்கு நடுப்பகுதியில் இப்போ அது நிலவிட்டுருக்கு. அதே நேரத்தில் இந்தோ பசிபிக் ரெஜினுடைய அழுத்தமும் அரபிக்கடலில் இருக்கக்கூடிய மேலழுத்தமும் இரண்டும் காரணமாக இது சற்று இந்த பகுதிகளிலேயே நிலைத்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். அது அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இது கடல் பகுதிகளில் அதிகமான மழை பொழிவை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா தான் இன்று மாலை இரவுக்குள்ளாக அதனுடைய நகர்வுகள் ஆரம்பிக்கும், அல்லது நாளைக்கு தான் அதனுடைய நகர்வுகள் ஆரம்பிக்கும். வானிலை படிமங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வு எப்படின்னு தெரியல. அதே நேரத்தில் இந்த நகர்வு சற்று தாமதமாகக்கூடும். நகர்ந்து அது தமிழக கடற்கரை, அதாவது மேற்கு பக்கமாக நகர்ந்து அது நம்ம தமிழக கடற்கரையை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். வானிலை படிமங்கள் எதிர்பார்ப்பது திங்கட்கிழமை விடியற்காலை 5:30-6 மணிக்குள்ளாக அது கரையை கடக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது. அதிலே மாற்றங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். ஸோ எப்படி நடக்க போகிறது அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும். வானிலை படிமங்கள்கிட்டே ஒரு வேறுபட்ட கருத்து இருக்குது. சில வானிலை படிமங்கள் மட்டும்தான் இதை ஒரு அசனி புயலாக ஒரு சில மணி நேரங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கணிச்சிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட பட்சமாக இருந்தது அப்படின்னா, அசனி புயல் பேர் வைக்கப்படுமா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்விக்குறியும் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம். அதே நேரத்தில் அது பல மணி நேரங்கள் நீடிக்கும் பட்சத்தில் பேர் வைக்கவும் கூடும். அது வானிலை ஆராய்ச்சி மையம் தான் எடுத்துக்கும். இது நம்ம தனிப்பட்ட வானிலை அறிக்கை, அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட். நீங்கள் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ அசனி புயலுக்கு, அதாவது மார்ஜினல், ரொம்ப மார்ஜினல் வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்றி மீட்டியாலஜிக்ஸ் அண்ட் ECMF, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சி மாறிக்கிட்டு வந்தாலும் ஓரளவுக்கு நம்ம புரிதல் இதை கொடுக்கறது, அதாவது இந்த பசிபிக் ரிஜினுடைய டாமினேஷன் இதாகி டோட்டலாக அரேபியன் ரிஜை பேஸ் பண்ணி இந்த சிஸ்டம் பின்னாடி மூவ் ஆகும், மேற்குல மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லுது. ஸோ மொத்தத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா, இது கடற்கரையை ஒட்டி வரும்பொழுது மிகவும் வலுவிழந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை இல்லை, அதை குறைஞ்ச மாதிரி தான், ஒரு குறைஞ்ச வேகத்தில் தான் அதனுடைய நகர்வு கரையை கடக்கக்கூடிய நிகழ்வும் இருக்கும். அதுவும் குறிப்பாக பாண்டிச்சேரி, கீழே கடலூர், கீழே நாகப்பட்டினம், தரங்கம்பாடி, இந்த இடைப்பட்ட இடத்துல தான் இது கரையை கடக்கும். குறிப்பாக தரங்கம்பாடிக்கும் கடலூருக்கும் இடையில் இதனுடைய நகர்வு, இதனுடைய கரை கடக்கும் நிகழ்வு இருக்கும் அப்படின்னு இந்த வானிலை படிமங்கள், அனைத்து வானிலை படிமங்களுமே கணிச்சிருக்கு. ஆனால் இன்டென்சிட்டி பேஸில் எல்லோருமே ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இது ஆக மொத்தத்தில் இப்போதைக்கு நம்ம கடலூர் மாவட்டத்துக்கு ஒட்டிய தரங்க நாகை மாவட்டத்துக்கு இடைப்பட்ட பகுதிகளில் கடப்பதாக தெரிகிறது. இதில் மாற்றங்கள் இருந்தால், கொஞ்சம் ஒரு இதுவாக இருந்தால் கடலூர் பாண்டிக்குள்ளே தான் இது வந்து கடக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி, கடலூர், நாகை மாவட்டம் தான் இதனுடைய கரையை கடக்கும் நிகழ்வு இருக்கக்கூடிய இடமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிறோம். கடலூர் தரங்கம்பாடி இடைப்பட்ட பகுதி கொஞ்சம் ஹாட்ஸ்பாட்டாக தான் இருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த சர்க்குலேஷன், அதாவது இந்த சுழற்சி எங்கே நகர்கிறதோ அந்த இடத்துல மழை சற்று குறைவாக இருக்கும். அதுக்கு மேற்பகுதிகள், ஏன்னா இந்த சிஸ்டமை பொறுத்தவரையிலையும்
வடமேற்கு திசையில தான் இதனுடைய மலைமேகங்கள் அதிகமாக உருவாகிட்டு வருவதனால இந்த மலைமேகங்கள் பாண்டிச்சேரி அதாவது கடலூருக்கு மேலிருந்து சென்னைக்கு கீழ் அவர்களையும் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அதிக மழையை குளிர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இதுல ரெண்டு சினாரியோ இருக்கு. இதுல மேற்கத்திய கலக்கமும் ஒரு வில்லன் விளையாடுது. அதுல மேற்கத்திய கலக்கம் சற்று உராய்வு கொடுக்கும் பட்சத்துல இது முற்றிலுமா வலுவிழக்கத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அப்படிப்பட்ட பட்சத்துல எப்படி மழை இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுல பொறுத்தவரை இப்போதைக்கு நீங்க செயற்கைக்கோள் புகைப்படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த சிஸ்டம் இப்போ எந்திரத்துல இருக்கு, அதனுடைய சுற்றி மலை மேகங்கள் சிடிஓ மேகங்கள் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மேலே மேற்கத்திய கலக்கம் வில்லன் எப்படி வந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அட் த சேம் டைம் இன்றைய மழை வாய்ப்புள்ள பகுதிகள் 5 மார்ச் 2022 மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பொறுத்தவரையும் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர் மாவட்டங்கள், மயிலாடுதுறையின் ஏனைய பகுதிகள், நாகப்பட்டினம், காரைக்கால், வேதாரண்யம், கச்சனம், கோழியக்கரை, முத்துப்பேட்டை, திருவாரூர் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், அரியலூரின் சில பகுதிகள் மற்றும் ராமநாதபுரம் மண்டபம், அப்புறம் தூத்துக்குடியின் கடலோர பகுதிகளில் சில பகுதிகள், நாகர்கோவில், கன்னியாகுமரி மற்றும் தென்காசியின் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள், திருநெல்வேலியின் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் இன்று லேசான அல்லது மிதமான மழை ஒரு சில பகுதிகளில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கக்கூடும். தரைக்காற்று பொறுத்தவரை டெல்டா பகுதிகளில் 30 கிலோமீட்டர் வேகம் வரலையும் சில பகுதிகளிலையும், வட மாவட்டங்களில் 25-30 கிலோமீட்டர் வேகத்திலையும் தரைக்காற்று சற்று பலமாக அவ்வப்போது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். இந்த நிகழ்வு பொறுத்தவரை அடுத்த 3-4 நாட்களுக்கு மழை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல முதல்ல சலனம் அந்த கடலூர் லேட்டிடியூட்ல ஒரு தாழ்வு பகுதியாகவே வருமை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டம், கோடியக்கரை, வேதாரண்யம், முத்துப்பேட்டை இந்த பகுதிகள், தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிதமான மழை, சில பகுதிகளில் கனமழையாக இருக்கலாம். மயிலாடுதுறை, கடலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம், பாண்டிச்சேரி, விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டம், பாண்டிச்சேரி, மகாபலிபுரம் இந்த பகுதிகள், ஈசிஆர், சென்னையின் சில பகுதிகள், சோழிங்கநல்லூர் அந்த மாதிரியான இடங்களில் கனமழை இருக்க வாய்ப்புகள் இருக்கும். உட்புற பகுதிகளான செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை பகுதிகள் மிதமான மழை பெறுவதற்கான வாய்ப்புகளும், மற்றைய மாவட்டங்கள், ஏனைய மாவட்டங்கள் அதாவது ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் பகுதிகளை தவிர்த்து மற்ற பகுதிகள், ஏனைய பகுதிகளில் லேசான மழை அல்லது மிதமான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். கேரளாவில் கன்வெக்டிவ் அதாவது சிஸ்டம் உள்ளே வரும்போது உங்களுக்கு கேரளாவில் காற்றின் திசை வேறுபாடு காரணமாக மழை இருக்க வாய்ப்புகள் இருக்கும். தென்காசி, ஆலங்குளம், குற்றாலம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள், தேனி, கம்பம்பொடி, நாயக்கனூர், நாகர்கோவிலின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் வெப்பச்சலன மழை மாதிரியான நிகழ்வு ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கக்கூடும். இதுவே இன்னொரு சினாரியோ இருக்கு. இன்னொரு சினாரியோ இன்கேஸ் சலனம் வீக் ஆகும் பட்சத்தில், ரொம்ப வீக் ஆகும் பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்த பகுதிகளில் லேசான மழையும், விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் மிதமான மழையும், நாகப்பட்டினம், திருவாரூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, சிவகங்கை, காரைக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் லேசான மழை இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கக்கூடும். இந்த ரெண்டு மாற்றங்கள் தான் இந்த சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா மழை நிகழ்வு சற்று தாமதமாக வருகிறது அப்படின்றது நம்ம தெரியுது. ஏன்னா சிஸ்டம் நடுவில் இருக்குது, சிஸ்டம் ஸ்டார்டிங் சினாரியோ இருக்கும்போது அது நகர்வு இருந்தால் தான் அதனுடைய அவுட்டர் பேண்ட்ஸ் நம்மளுக்கு ரீச் ஆகும். அது லேட் ஆகிறதுனால அதனுடைய வெளிப்புற சுற்று மேகங்கள் நம்ம கரையை தொடுவதற்கு சற்று தாமதமாகிறது. அதன் காரணமாக இதில் மாற்றங்கள் நிறைய ஏற்பட்டு வருகிறது அப்படிங்கிறது தான் இப்போதைய புரிதல். ஸோ வரக்கூடிய நாட்களில் இந்த இரண்டு சலனங்கள் இரண்டு விதமான ஒரு தாக்கத்தை தான் ஏற்படுத்த போகிறது. ஒன்று மிதமான மழையுள்ள ஈவெண்ட், இன்னொன்று அதிக மழையுள்ள ஈவெண்ட். இந்த ரெண்டு ஈவெண்ட்டில் தான் ஏதோ ஒன்று நடக்க போகிறது அப்படிங்கிறது நமக்கு கிளியராகவே தெரிகிறது. அதே மாதிரி இந்த சலனம் வலுவான சலனமாக இருந்தாலும், வலு குறைந்த சலனமாக இருந்தாலும் பாண்டிச்சேரியிலிருந்து கீழே நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு இடைப்பட்ட பகுதி தான் கரையை கடக்கக்கூடிய பகுதியாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. கடந்த 3 ரன்கள் பொறுத்தவரையிலும் அதாவது 2 நாட்கள் தொடர்ந்து இருந்த இந்த 3 ரன்கள் நம்ம பார்த்ததில் தரங்கம்பாடி பகுதிகளிலிருந்து கடலூர் பகுதி தான் ஒரு ஹாட்ஸ்பாட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது கரையை கடக்கக்கூடிய நிகழ்வுக்கு அப்படிங்கிறது இப்போ வரையிலும் நமக்கு தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு உண்மை.
இன்னைக்கு காணொலியில அசனி புயல் பத்தின ஒரு அப்டேட் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அசனி புயல் உருவாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு, 50-50 தான். ஆனா அந்த புயல் உருவானாலும் ரொம்ப நேரம் நீடிக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கறத பத்தின ஒரு அப்டேட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதனால் பெரிய பாதிப்பு ஏற்படக்கூடிய போகிறதா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது அப்படிங்கறதும் ஒரு மிக முக்கியமான உண்மை. ஸோ கண்டிப்பா இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் மீண்டும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வெங்கடேஷன் ஸ்டுடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் கமெண்ட் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.